வணக்கம் ட்ரைனர்ஸ், நான் தான் உங்கள் சைக்கோ தமிழன். இன்றைக்கி நாம் இந்த போக்கிடெக்ஸில் இருக்கிறதுலே மிகப்பெரிய எவல்யூஷன் பிரான்ச் வச்சுருக்க ஈவியோட எவல்யூஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை ஈவியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த ஈவியோட எவல்யூஷன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய எவல்யூஷன் பிரான்ச்சு. இதுக்கு மொத்தம் கடைசியாக கொடுத்த அப்டேட் சில்வியானோட சேர்த்து 8 எவல்யூஷன் இருக்குது. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா எவல்யூஷனுக்கு ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா நேமிங் மெத்தட். நேமிங் மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு தடவை தான் ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு போக்கியமான எவால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த நேமிங் ட்ரிக் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து இதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போக்கியமானுக்கும் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேம் இருக்கும். இது வந்து போக்கியமான் சீரீஸில் அவங்க அந்த போக்கியமானுக்கு கொடுத்துருக்க நேம் வச்சு தான் இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலே ஈவி எவல்யூஷன்லே ரொம்ப ஸ்ட்ராங்கான போக்கிமான் வந்து வெப்போரியான். அந்த வெப்போரியானுக்கான நிக்னேம் வந்து ரெய்னர். நீங்கள் அதோட நேமை வந்து ரெய்னர்னு மாற்றிட்டீங்கன்னா கீழே எவால்வ் அப்படின்ற இடத்துல வந்து அதோடய சிம்பிள் வந்து வெப்போரியானாக மாறி இருக்கும். நீங்கள் எவால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிம்பிளை செக் பண்ணிக்கிங்க, அது வெப்போரியானாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி. அது செக் பண்ணாமலே நீங்கள் எவால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஈவியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் இது வந்து நேமிங் மெத்தட் வந்து ஒரு தடவை தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்றதுனால முடிஞ்சளவுக்கு ஹையர் சிபி ஈவியாக வச்சுக்கோங்க. 850 சிபிக்கு மேலே இருந்தாலே அது எப்படியும் 2500, கிட்டத்தட்ட 2500க்கு மேலே இருக்கிற சிபியாக கூட அது வந்து எவால்வ் மாறும். ஸோ குறைஞ்சது 850-840 சிபி இருக்கிற மாதிரியான ஈவியை எவால்வ் பண்ணுங்கள். இருக்கிறதுல வெப்போரியான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஈவி எவல்யூஷன். அப்படின்றதுனால இருக்கிறதுல ஹையஸ்ட் சிபி எவல்யூஷனை வெப்போரியானுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜோல்டியான். ஜோல்டியான் வந்து எலக்ட்ரிக் டைப் போக்கிமான், எலக்ட்ரிக் டைப் ஈவியோட எவல்யூஷன். அதுக்கு வந்து நீங்கள் நிக்னேம் ஸ்பார்க்கி அப்படின்னு சொல்லி மாற்றினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஜோல்டியானாக மாறும். அதுக்கடுத்து ஃப்ளேரியான். ஃப்ளேரியான் ஃபயர் டைப் போக்கிமான். அதுக்கு நீங்கள் பைரோன் மாற்றணும். பைரோன் மாற்றினீங்கன்னா நீங்கள் அது வந்து ஃப்ளேரியானாக நீங்கள் எவால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அம்ப்ரியான். அம்ப்ரியான் வந்து டார்க் டைப் போக்கிமான். அதுக்கு டெமாவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு நேமை மாற்றணும். அதுக்கடுத்து எஸ்பியான். எஸ்பியான் சைக்கிக் டைப் போக்கிமான். அதுக்கு நீங்கள் சக்கூரா அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றினீங்கன்னா அது வந்து சைக்கிக் டைப்பாக மாறும். அதுக்கடுத்து கிளேசியான். கிளேசியான் வந்து ஐஸ் டைப் போக்கிமான். அதுக்கு ரியா அப்படின்னு சொல்லி அதோடய நேமை மாற்றினீங்கன்னா நீங்கள் கிளேசியானை எவால்வ் பண்ணலாம். அடுத்து லீஃபியான். லீஃபியான் வந்து கிராஸ் டைப் போக்கிமான். அதுக்கு லீனியா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினீங்கன்னா அது வந்து நீங்கள் லீஃபியானாக மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து கடைசியாக இப்போ 2021 ஜூனில் அவங்க விட்ட அப்டேட்டில் சில்வியான் அப்படின்னு சொல்லி சில்வியான் அப்படின்ற போக்கிமான் எவல்யூஷன் வந்திருக்கு. ஈவியோட எவல்யூஷன் வந்திருக்கு. ஸோ சில்வியானுக்கு நீங்கள் கைரா அப்படின்னு சொல்லி மாற்றினீங்கன்னா அதை நீங்கள் சில்வியானாக மாற்றிக்கலாம். இது ஒரு தடவை தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு தடவைக்கு மேலே இதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இதுதான் நேமிங் மெத்தட். ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது தடவை பண்ணுறது எல்லாமே ரேண்டமாக தான் இருக்கும். இந்த ரேண்டமில் நீங்கள் ஒரு சில போக்கிமானுக்கு மட்டும் நீங்கள் ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லீஃபியானும் கிளேசியானும் ரெண்டும் லீஃப் டைப் ஐஸ் டைப் போக்கிமான். இந்த ரெண்டுத்துக்குமே நீங்கள் லூர் மாடியூல் யூஸ் பண்ணலாம். இந்த கிராஸ் டைப் போக்கிமானுக்கு மாஸ் லூர் மாடியூல் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு போக்கி ஸ்டாப்பில் ஒரு கிளாஸ் லூர் மாடல் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துக்கு ஈவியை கொண்டு போய் எவால்வுக்கு எவல்யூஷன் பண்ணுறதுக்கு எவால்வ்ன்ற சிம்பிளில் நீங்கள் லீஃபாக மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். லீஃபியான் சிம்பிள் இருக்கும். லீஃபியன் சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் லீஃபியானாக மாற்றிக்கலாம். அதே நீங்கள் கிளாஸ் அண்ட் ஐஸ் டைப் போக்கிமானுக்கு அண்ட் கிளேஸ் கெலா இது இருக்கும் லூர் மாடல். அந்த இடத்துல போட்டிருக்க லூர் மாடலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஈவி எவல்யூஷன்ற சிம்பிள் வந்து என்ன ஆகிருக்கும்னா கிளேசியானாக மாறி இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் உங்களால் லியூர் மாடல் அப்ளை பண்ணியிருக்கு. லியூர் மாடல் ஆக்டிவில் இருக்க போக்கி ஸ்டாப்பாண்ட போயிட்டு உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு லியூர் மாடல் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, மற்றவங்க யாராவது போட்டிருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களோட போக்கியமான இந்த ரெண்டோட எவல்யூஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பியான் அம்ப்ரியான் இது ரெண்டும் சைக்கிக் டைப் டார்க் டைப் போக்கியமான். இந்த ரெண்டுத்துக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை பட்டியாக எடுத்து அந்த பட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் 10 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈவி வந்து எஸ்பியானுக்கும் அம்ப்ரியானுக்கும் இதை நீங்கள் எவால்வ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி அதாவது மேலே சொன்ன லியூர் மாடலும் சரி இந்த 10 கிலோமீட்டர் பட்டி மெத்தடும் சரி மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் என்ன ஆகும், இது வந்து ஒரு 90% கிட்ட ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து மற்ற வெப்போரியான், ஜோல்டியான், ஃப்ளேரியான் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ரேண்டம் தான். இது வந்து எப்போ எவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக விட்ட சில்வியானை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் அதை கிரேட் பட்டியாக மாற்றணும். கிரேட் பட்டியாக மாற்றி அதுக்கு 70 ஹார்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அது வந்து சில்வியானா எவால்வாரத்துக்காக அது வந்து இதுவாகும், அப்ளை ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 ஹார்ட்டை வாங்கிட்டு கிரேட் பட்டியாக மாற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பட்டியாக இருக்க அந்த ஈவியோட எவால்வ் அந்த இடத்துல இருக்க சிம்பிள் வந்து சில்வியான் சிம்பிளாக மாறிடும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் வெதரும் ஒர்க் அவுட் ஆகும். வெதரை பொறுத்தும் என்ன ஆகும்னா ஒன்று ஒன்று எவால்வ் ஆகும். இந்த ரெய்னி வெதராக இருந்தாக்கா வாட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நைட் சமயத்தில் நீங்கள் உங்களோட டார்க் டைப் போக்கிமானா அம்பிரியானா எவால்வ் பண்ணிக்கலாம் நைட்டில். அதே டேயில் வந்து சைக்கிக் டைப்பான எஸ்பியானா நீங்கள் வந்து அதை எவால்வ் பண்ணிக்கலாம். அதுவும் திரும்பவும் சொல்கிறேன், இருந்த ஈவி எவல்யூஷன்லேயே வெப்போரியன்னா அது வந்து ஸ்பீட்லேயும் சரி அது அட்டாக்லேயும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து அதுக்கு நிறைய சிபி இருக்க போக்கியமான எவால்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேரியான் தான் இருக்கிறதுலே சீரீஸில் பார்த்தீங்கன்னா வீக்காக காட்டுவாங்க. ஏன்னா அதுக்கு ஸ்பீடும் கம்மியாக இருக்கும். என்ன தான் அட்டாக் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கும். மற்ற ஈவியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதோட ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஈவியோட எவல்யூஷனை நீங்கள் இதை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு சப்போஸ் ஃபயர் டைப் பிடிக்கும், ஃபயர் டைப் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஐஎஸ்சிபியும் அதுக்கு நிறைய முக்கியத்துவமும் தரலாம். நீங்கள் ஈவியோட எவல்யூஷன் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒன்றுமே அதிக சிபியில் இருக்கிறதாவே பார்த்துக்குங்க. அப்போ ஏன்னா இது நேமிங் மெத்தட்லேயே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க பார்த்துருங்க. ரேண்டமாக நீங்கள் நினச்சது வராமல் போயிடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நேமிங் மெத்தடில் ஒன்றை எவால்வ் பண்ணும் போதும் நல்லா கான்சன்ட்ரேஷனோட நல்ல ஹையர் சிபியாக வச்சு எவால்வ் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் கேட்கணும், ஏதாவது டவுட்னாலோ இல்லை ஏதாவது சொல்லணும்னாலோ நீங்கள் கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.